வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் உணர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் நமக்கான விளக்கங்களை வழங்குவதற்காக நம்முடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க எர்போ கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்காங்க அவங்களோடு இணைந்து செயல்படுவதற்கான அதாவது பிரான்ச்சைசி அமைப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க மொத்தத்தில் அவங்களுடைய எண்ணம் மகிழ்வித்து மகிழ் இன்றைக்கும் மகிழ்விப்பதற்காக காத்திருக்காங்க வாங்க சந்திக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்க ஐயா நம்ம முதல்ல இறை வணக்கத்தோட நிகழ்ச்சி தோங்குவோம் ஐயா இறைவனது ஆசீர்வாதம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு வணக்கம் 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 சொல்லுங்க மகிழ்ச்சி ஒவ்வொரு எந்த விதமான கேள்வி நான் உங்களிடத்துல கேள்வி கேட்கற நான் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஆரம்பத்துல கொடுக்குற அந்த பில்டப் இருக்குல்ல ரொம்ப பயங்கரமா அற்புதமா இருக்காது எப்படி அது உங்களிடம் வந்து அந்த அனுபவங்களை வச்சுதான் அனுபவங்கள்லாம் கிடையாது நான் தான் பத்து வருஷமா பாக்குறேன் நானு

மர்மக்கலையை பற்றி சொ இல்லை மர்மக்கலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலை போகரால் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலை இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய அக்குப்பஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது இந்த கலையிலேருந்து உருவானது தான் நீங்கள் எங்கே போனாலும் சரி எந்த இடத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய கலைகளுடைய இன்றைக்கி இந்த குங்கு ஆகட்டும் இல்லை இந்த ஜூடு என்ன சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாமே அடிப்படை வந்து இதுதான் போகர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மன்னர் அவர் அவர் புத்தருடைய சீடராக இருந்து அதற்கு பிறகு வந்து இந்த கலையை முழுக்க 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 எதிரிகளையும் துரோகிகளையும் வென்றெடுப்பதற்காக அவர் பயன்படுத்தி சைனாவுக்கு போய் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறார் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த கலையை வந்து நிலைநாட்டுகிறார் இந்த வருமத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோய்களை சுகமாக்குவதற்கும் பயன்படுத்தலாம் இல்லை ஒருத்தரை நோயாளியாக மாற்றுவதற்கும் பயன்படுத்த முடியும் பட் எங்கள் குருநாதர்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்மிடத்துல உறுதிமொழி சத்தியம் வாங்கி கொண்டு தான் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க பட் ஏன்னா என்னென்ன என்னையை பொறுத்த வரைக்கும் வர்மக்கலை அப்படிங்கிறது முழுமையாக நோயை சரி பண்ணுமானா பண்ணாது நான் எதையுமே ஓப்பனாக தான் பேசுவேன் நான் பண்ணும் ஆனால் பண்ணாது நான் என்ன கேட்குறேன்னா நோய்கள் அப்படிங்கிறது நாம் செய்த தவறுகள் அந்த தவறுகளை திருத்தி கொள்ளாமல் வெறும் வர்மத்தை மட்டுமே செய்வதால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ வறுமை சிகிச்சையில் வந்து ஒருத்தர் நடக்க வைக்கிறோம் அப்படின்னா நடக்க வச்சாச்சு ஆனால் அதுக்கு பிறகு வாழ்வியல் முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணோம் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார் எங்கள் வீட்டில் கொசு அதிகமாக இருக்குது ஈ அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் வந்துட்டு என்னென்னு பார்க்குறேன் கொசு அதிகமாக தான் இருக்குது ஈ அதிகமாக தான் இருக்குது என்னன்னு வாட்ச் பண்ணோம்னா உங்கள் வீட்டில் இருந்து போகக்கூடிய தண்ணீர் இருக்குது இல்லையா தண்ணீர் வந்து சாக்கடையில் சரியாக போகலை நான் போய் பார்க்குறேன் எந்த இடத்துல அடைச்சிட்ருக்கு ஏன் தண்ணி போகலை தண்ணி போனால் கொசு போயிடும் ஆனால் தண்ணி போகலை அப்போ என்ன காரணம் அடைச்சிட்ருக்கு அப்போ எங்கே அடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் முதல் பாயிண்ட்டு அடுத்தது எப்படி அடைச்சிட்ருக்கு கல்லாக மண்ணாக துணியாக பேப்பராக இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க அது சிமெண்ட்லாம் விழுந்து கட்டியாக இருக்கா அதை கண்டுபிடிச்சாச்சு அடுத்ததாக இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது கையிலே அள்ளி போடலாமா இல்லை குச்சி போதுமா இல்லை மண்வெட்டி வேணுமா இல்லை கடப்பார் வேணுமா அது என்ன பொருள் வேணும் முடிவு பண்ணும் அதற்கு பிறகு இது ரிமூவ் பண்ணுறது எத்தனை நாள் வேணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிவு பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தண்ணீர் வேகமாக வந்து அந்த கழிவுகள் போக ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு உங்களை கூப்பிட்டு த இதை அடைச்சதுக்கு இதுதான் காரணம் இதை கிளீன் பண்ணியாச்சு மேற்கொண்டு அடைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சரியாகும் அதுதான் வர்மங்கிறது ஒரு இடத்துல இரத்த ஓட்டம் தடைபட்டிருக்கிறது இரத்த நாளங்களில் ரத்தம் போகலை சக்தி ஓட்டம் முழுமை அடையலை சக்தி ஓட்டம் முழுமை அடையாதது வியாதியாக இருக்குது அதை என்ன பண்ணுறோம் வர்மத்தில் நம்ம எடுத்து விடுறோம் ஆனால் மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும் நான் சொல்ல புரியு நினைக்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் ஃபார்ம் ஆயிரும் அப்போ மறுபடியும் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னா இந்த வாழ்வியல் முறைகள் இயற்கை வாழ்வியல் முறைகள் நான் திரும்ப திரும்ப அங்கே தான் நிற்பேன் நீ எங்கே நீங்கள் போனாலுமே திரும்ப அங்கே தான் வருவேன் அதை பின்பற்றாமல் எந்த வாக்குப்பஞ்சராகட்டும் இல்லை வறுமை சிகிச்சையாகட்டும் இல்லை வேறு என்னென்ன சிகிச்சை முறைகள் காந்த சிகிச்சை சீட் தரிப்பி என்ன வேணால் சிகிச்சை முறைகள் வேணால் செய்யலாம் எதுவுமே பலன் தராது இதுதான் நிஜம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் படிக்கிட்டு வந்து லிஃப்ட்டில் வந்தீங்க லிஃப்ட்டு வேலை செய்யலை படிக்கிட்டு மேலே வந்து ஏறி வரீங்க வந்த உடனே நான் இந்த தடவை நிப்பாட்டி ஆழ்த்தி பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா பிபி அதிகமாக இருக்கும் இருக்காது ஏன்னா படிக்கட்டில் ஏறி வந்திருக்கீங்க உடனே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க மருந்து சாப்பிடுவீங்களா ஒத்துப்பீங்களா படிக்கட்டு ஏறி வந்ததுனால அங்கே மூச்சு தன்னார் ஏற்படுது நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் அம்மாவை இல்லையா அப்போது ஒரு பக்கம் பிபி மாத்திரை போட்டு அடக்கிறோம் இந்த பக்கம் ரன்னிங் போகிறோம் நான் சொல்ல புரியுதா இல்லையா ஒரு பக்கம் பிபி மாத்திரை போட்டு அடக்குறீங்க ஒரு பக்கம் ரன்னிங் போகிறீங்க என்ன ஆகும் கொலாப்ஸ் ஆகுமா இல்லையா அப்போ ஒரு பக்கம் கழிவுகளை தேக்கிக் கொண்டே இருக்கின்றோம் கழிவு உள்ள சேர்ந்துகிட்டே இருக்கு நீக்க மாட்டேங்கிறோம் அப்ப இந்த வறுமை சிகிச்சை எப்படி பலன் கொடுக்கும் உங்களுக்கு அத மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேர்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்கம்மா என் பேர் கலைச்செல்வி மேடம் கலைச்செல்வி எங்கிருந்து பேசுறீங்கம்மா

குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வழி வந்துச்சாமா? எத்தனை குழந்தைங்க? ரெண்டுமே நார்மல் இல்லையா? நார்மல். பாருங்க பல் நான். குழந்தை பிறப்பு நார்மல். பரவாயில்ல நார்மலா பிறந்திருக்கு. ஆ வந்துச்சு. அப்ப நல்லதா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கம்மா இன்றைக்கு நிறைய பெண்கள் முடக்குவாதத்தால் பாதிக்கப்படுவது எப்போ அப்படின்னா நார்மலாக குழந்த பிறக்கும்போது என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றாத போது போல் வழிகளாக மாறுகிறது அப்போ சிசேரின் பண்ணவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது அது இன்னும் பாதிப்பு மோசமாக ஆகும் அது இதய பாதிப்புலேருந்து எல்லாமே வர ஆரம்பிக்கும் எலும்புகளுடைய தேய்மானத்திலிருந்து எலும்புகள் உடைவதிலிருந்து அது இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசவம் ஆனதற்கு பிறகு பிரசவ லேகியம் ஏற்கனவே பேசியிருக்கேன் நாம் இதை பற்றி இதை பற்றி பேசியிருக்கேன் நாம அந்த பிரசவ லேகியம் அப்படிங்கிறது செய்வது அப்படிங்கிறத நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன் அதை பார்த்தானே தெரியும் இதை வந்து முதல்ல அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் யாராக இருந்தாலும் சரி பிரசவம் ஆனதுக்கு பிறகு ஆறு மாதம் சாப்பிட்ணும் சார் இப்போ குழந்த பிறந்தே ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல உப்புமே சாப்பிட்லாம் எப்போவுமே அவங்க சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத பார்க்கும்பொழுது தைராய்டுடைய க்ளான்ஸ் வந்து பாதிப்புகள் இருக்கலாம் தைராய்டு பாதிப்புகள் இருக்கிறதுனால வழிகள் முழுமையாக இருக்கும் நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சேலம் வரங்கம்மா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சேலம் வந்து என்னை பாருங்கள் தருமபுரி உங்களுக்கு பக்கம்தான் வந்து பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த வழிகளை முழுமையாக நீக்குவது எப்படி எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உண்மையிலேயே வசதி வாய்ப்பு இல்லைனாலும் உதவி செய்வாங்க நேரம் ஒரு முறை வாங்க இந்த மாதிரி புது விதத்துல பேசுறோம்னு சொல்லுங்க உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் எளிமையாக இலவசமாகவே நான் கொடுக்க சொல்றேன் ஐயா உங்க கிட்ட பேசணும்னு என்ன மாதிரியே நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம கண்டிப்பாக இருக்கலாம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்கம்மா சாரதா எங்கிருந்து பேசுறீங்கம்மா சாரதாமா

முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வயது ஓகேம்மா ஆரம்பத்தில் ஏதாவது சரி நிகழ்ச்சி பாருங்கள் பரி சொல்றேன் நிகழ்ச்சி பாருங்கள் ஓகே இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம உடம்புல நம்ம இயக்கிகிட்டு இருக்கிறது எது அப்படின்னா நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் என்கின்ற ஐந்து சக்திகள் இயக்கிட்டுருக்கு ஏதாவது இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இந்த ஐந்து ராஜ உறுப்புகள் அதை தாண்டி மூளை அதாவது மனம் இந்த ஆறும் சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அஞ்சும் ஒரு பக்கம் மூளை ஒரு பக்கம் தனி அப்போது மனம் சரியாக இருந்தால் அந்த அஞ்சு சரியாக இருக்கும் இந்த அஞ்சும் போச்சுன்னா மனம் போகும் அப்போது அவங்க இந்த மாதிரி ம மன பாதிப்பு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிறு வயதில் ஏதாவது மனதால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு பெண்மணி இதே மாதிரி இடத்துல கூப்பிட்டு வந்தாங்க நாகப்பட்டினம் நினைக்கிறேன் கூப்பிட்டு இருபத்தொம்போது முப்பத்தி வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு மாதிரி அப்படியே இருக்குது என்ன சொன்னாலும் புரிஞ்ச மாட்டேன் நல்ல அழகாக இருக்கும் நோய்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை எந்த விதமான ஆப்ரேஷன் பண்ணல நல்லா இருக்குது அந்த பாப்பா அதில் இடத்துல வந்து பேசும்பொழுது மன ரீதியாக பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது நாடிகளை பார்க்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா ஆகாய சக்தி குறைமையாக இருக்குது அதாவது மூளை சம்மந்தப்பட்ட மன ரீதியாக இருக்குது அதனால் நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு வழிகள் இருக்குது இடத்துல பேசும்போது தான் தெரிஞ்சது சிறு வயதில் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு அந்த ரேஞ்சில் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஆண்களால் நடக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தைகிட்டு இருக்குது வயசு இருபத்தொம்போது முப்பது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஆள் மனசில் சிக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு அதனால் வந்து அந்த ஆண்களை கண்டாலே பயம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அப்படியே தடுமாறுது அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதற்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா வர்மம் இப்போ இங்கே தான் அந்த வர்மத்தை பயன்படுத்துகிறோம் அந்த மூலாதார சக்தியை தூண்டிவிட்டு ஆக்சுவலாக வர்மம் சொல்லும்பொழுது நீங்கள் கேட்கும்பொழுது நம்ம ஒரு அவசரத்தில் போகறன்னு சொன்னால் போதி தர்மர் என்ன பண்ணுறோன்னா அந்த மூலாதாரத்தை நம்ம தூண்டிவிட்டு மூளையினுடைய செயல் அதிகரிக்க வச்சு மன ரீதியாக என்னென்ன கவலைகள் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக அதை விளக்குவதற்கு சில பயிற்சிகள் இருக்குது கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மனநிலைகள் இருக்குது எல்லாருமே இந்த மேல்நிலையிலேயே நம்ம யோசிக்கிறோம் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கோபம் தாபம் ஒருத்தர் வந்து ஒரு மோசமாக இருப்பார் அந்த மேல்நிலையில் அவர் நினைக்கிறத வச்சு நம்ம அந்த நபருடைய வாழ்க்கையோ இல்லை குணத்தையோ முடிவு பண்ணுவோம் ஆனால் அது அப்படி இல்லை ஆள் மனசுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அன்பு மட்டும்தான் இருக்குது அன்பை தாண்டி எதுவுமே இல்லை இப்போது ஒருத்தன் பெரிய திரடனாக இருப்பான் இல்லை வந்து கொள்ளக்காரனாக இருப்பான் அவனை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க பயப்படுவாங்க எல்லாருமே ஆனால் வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைகிட்டு போயிட்டானா அங்கே அவன் குழந்தையாக மாறிடுவான் அப்போ அந்த குழந்தை தன்மை அவனுக்குள்ளே இருக்கா இல்லையா அவனுக்குள்ளே அன்பு இருக்கா இல்லையா தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கும்போது மனைவியை பார்க்கும் பொழுது அந்த அன்பு தானாக வெளிப்படும் எல்லாருக்குள்ளேயுமே அன்பு இருக்குது அது வெளிப்படுறது வந்து குறைவாக அதிகமாக இருக்குது மாறுபடும் அவ்வளவுதான் நான் ஒரு ஹைக்கு கவிதை கூட படித்தேன் இப்போது இடத்துல பணம் அதிகமாக இருந்தால் அன்பு அதிகமாகும் பணம் குறைவாக இருந்துச்சு அன்பு குறையுது அப்படின்னு சொல்லி படித்தேன் நான் அது இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்கு எல்லாமே அதனால் அந்த மனசு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் நம்ம உள்ளுக்குள்ளே அன்பு மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குது இதை தான் எல்லா மதங்களும் போதிக்குது எல்லா மதங்களுக்கும் அடிப்படை அது ஒன்றே ஒன்று அன்பு தான் அது கிறிஸ்துவமாகட்டும் இஸ்லாம் ஆகட்டும் இந்துத்துவாகட்டும் எல்லாமே போதிக்கிறது அந்த அன்பு மட்டும்தான் அப்போ அந்த பொண்ணுடத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கவனித்து அந்த முழுமையாக அந்த மேல் மனசில் இருக்கிறதெல்லாம் அகற்றி விட்டு அவங்க பயிற்சி கொடுத்த பிறகு அந்த குழந்த இப்போ நல்லாயிருக்கு மேரேஜ் ஆகி நாகக்கடை வச்சுருக்காங்க நாகப்பட்டினத்தில் இப்போ நல்லா இருக்காங்க இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா அந்த பாப்பாவுக்கும் இந்த முப்பத்தொன்று வயசு பேங்க்ல பாப்பாவுக்கும் ஏதோ இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கும் அது இனம் புரியாமல் இருக்கும் அது நம்ம என்னன்னு நேரில் பார்த்தா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்க அடுத்து ஒரு நேயரும் இருக்கிறார் பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க ஜெய்சந்திரன் ஜெயச்சந்திரன் ஐயா எங்கிருந்து பேசுகிறீங்க சிறப்புங்க ஐயா பேசுங்க ஐயா கிட்டே பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்

ஐயா டிவி பார்க்காதீங்க தொலைக்காட்சி பார்க்காதீங்க நீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க டிஷ் அதிகமா இருக்கு சொல்லுங்க அப்படியே சரி சொல்லுங்க சொல்லுங்க வந்தீங்க அப்புறம் அப்புறம் வந்து வந்து சரி நாள் உணவு முறையை மாற்றி கொடுத்தாங்க உணவு முறையில இருக்கிறேன் சரி

கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்னன்னா யூரின்ல வந்து பிளட் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னாவே உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கு அது படிப்படியா படிப்படியா குறைஞ்சி ரெண்டு நாள் வந்து நிக்குது குறைஞ்சபட்சம் இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் ஏன்னா உள்ளுக்குள்ளே கடத்த வெளியே வரணுமா இல்லையா ஆமா பொறுமையா இருக்கணும் நீங்க கிட்டத்தட்ட மூணு கிலோ நாலு கிலோ வெயிட் கம்மியா இருக்குங்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த முறை வியாழக்கிழமை வரும்போது என்னை மீண்டும் வந்து பாருங்க ஒவ்வொரு வாரமும் வந்து கரெக்டாக சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க

முழுக்க 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 ब्लड யூரின்ல வரது சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் வேண்டாம் நெகட்டிவ் பேச வேண்டாம் வாங்க பாத்துறோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் ராணிமா எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா அழைக்கறீங்கமா ரெஜி செந்து பேசுறமா ரெஜி ராணி வயசு ஆமா ஐயா கிட்ட பேசுங்க உங்க கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்கம்மா

உங்களை உங்களை வச்சு எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனும் அதனால வராது சில பேர்கள் இருக்கு ராணி சாந்தி பானு பானுமதி இந்த மாதிரி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களை வச்சு மற்றவர்கள் எல்லாமே பயனடைவாங்க அவர்களுக்கு எந்த இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு காரியத்திற்காக நீங்க மற்றவர்களுக்காக நீங்க போனீங்கன்னு வச்சாங்களே

வியாழக்கிழம இருப்போம் வாங்க கேள்வி சொல்லுங்க எனக்கு ரொம்ப அந்த இதுல கொழுப்பு இருக்கா சார் கல்லீரல்ல தோல் வியாதி மாதிரி நமைச்சல் ரொம்ப உடலே பாதிச்சு போய் எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்து உலகத்தையே சுத்தி பசங்களை காப்பாற்றி வீட்டுக்கார ஆத்தில இருந்துட்டாரு இருபது வருஷம் ஆகுது சார் நானே பசங்களை காப்பாத்தி எல்லாம் செஞ்சு கடை பேசி விட்டேன் சார் நானு இப்போ மருந்து பிரச்சனை ஒரு பெண் வந்து கணவனே இல்லைனாலும் வந்து தன்னுடைய ஐந்து குழந்தைங்களையும் உசுரை கொடுத்து காப்பாற்றுவாங்க ஆனால் அஞ்சு பசங்களும் சேர்ந்து தன்னுடைய தாயை காப்பாற்ற மாட்டாங்க ஒரு பெண் அஞ்சு பேர்த்த காப்பாற்றுவாங்க ஆனால் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்ற மாட்டாங்க அதுதான் இன்றைக்கு அம்மா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா சரிங்க சார் நீ கவலைப்பட வேண்டாம் தைராய்டு பாதிப்பு அதாவது தைராய்டில் பாதிப்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வலிகள் கொழுப்புகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் இல்லை அதான் இல்லை அதை தான் சொல்ல வந்தம்மா அப்போ என்னன்னா உங்களுக்குள்ள தைராய்டு அப்படின்னாவே என்னன்னா முறையான செரிமானம் இல்லாத சத்தில்லாத எலும்பு சத் அதுதான் தைராய்டு பாதிப்பை நம்ம உருவாகுது அம்மா சொல்லுங்க சார் நம்ம உடம்புல தரம் இல்லாத கால்சியம் உருவாகிறது தான் தைராய்டு அப்போ உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொழுப்பு சேர்ந்துரும் மோஷன் போகாது தூக்கம் வராது கொழுப்பு கட்டி இருக்கும் செரிமானம் இருக்காது மலச்சிக்கல் இருக்கும் தோல்வியாதி இருக்கும் கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும் முடி கொட்டுதல் ஆரம்பிக்கும் தூங்கி பல வருஷம் ஆச்சு நீங்க இது எல்லாமே சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா டிவி மட்டும் பாத்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு இல்ல சார் உங்க தான் சார் கவனிக்கிறேன் டிவி பார்க்கல சார் எவ்வளவு நிகழ்ச்சி பாத்துட்டேன் சார் உங்க நிகழ்ச்சியை உள்ள உருகிடும் சார் எனக்கு இப்ப நிகழ்ச்சி பதில் சரியா சரிங்க சார் கொழுப்பு எல்லாருமே சொல்வாங்க கொழுப்பு சாப்பிடக்கூடாது கொழுப்பு சாப்பிடக்கூடாது கொழுப்பு சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் கொழுப்பு இல்லைன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாது மூளை என்பதே கொழுப்பு தான் நான் ஏற்கனவே இதை பற்றி முழுமையாக நான் பேசியிருக்கேன் நான் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த பிளட் கேப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் எலகுவாக போகிறதுக்கு அது கொழுப்பு தான் இங்கே கார்ப்லேஜ் இருக்குது சைனோயில் ஃப்ளூடு உருவாகுது எலும்புகள் வந்து மடக்கிறதுக்கும் எலும்புகள் வந்து இலகுவாக இருக்கிறதுக்கும் இருக்கிறது அது கொழுப்பு தான் உங்கள் முகத்தில் என்ன வடியும் பாருங்கள் அது கொழுப்பு தான் அது என்ன வடிக்கணும் அப்போ தான் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் முகம் வந்து காஞ்சி போயிடும் வெடிச்சு போயிடும் முகம் வெடி வெடி வெடிப்பு இருக்கணும் இல்லையா முகம் வெடிச்சிருது கை கால் வெடிச்சிருது இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் அதுதான் உங்களுக்கு தலையில் முடி வளருனா கூட அங்கே வந்து கொழுப்பு வேண்டும் இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கீங்க வெயில் அதிகமாக இருக்குது வேர்வை வருது இல்லை குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம் ஊட்டி போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் அங்கே குளிர் இருக்குது உடம்பு சூடாக மாறுது இதை மாற்றுவது கொழுப்பு தான் இந்த கொழுப்பு இல்லைனா நம்ம உயிரே வாழ முடியாது விந்து ஆண்களுக்கு உருவாகக்கூடிய விந்து வந்து கொழுப்பு தான் சுரோனிதம் பெண்களுக்கு அது கொழுப்பு தான் குழந்தை வந்து பிறந்த ஏழு கழிச்சதுக்கு அப்புறம் தான் தாய்ப்பால் உருவாகும் ஏற்கனவே சொன்னேன் அப்போ இந்த ஏழு நாட்களும் சீம்பால்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சீம்பாலே கொலஸ்ட்ரம் என்கின்ற கொழுப்பு தான் ஆனால் நம்ம எதையுமே கொழுப்பு சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடாமல் எனக்கு இருக்கிறது தான் வியாதி அப்போ இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் அப்படின்னா என்னென்னா முறையாக சாப்பிடாத போது அது என்னங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் நான் முறையாக சாப்பிடாத போது அது தைராய்டாக மாறுகிறது தைராய்டு பாதிப்புகள் உருவாகுது இல்லையா பேரா தைராய்டு தைராய்டு சொல்கிறோம் அந்த பேரா தைராய்டு அப்படிங்கிறது என்னென்னா அந்த கொழுப்பை கரைச்சி சக்திகளாக மாற்றக்கூடியது இந்த பேரா அது என்ன பண்ணுதுன்னா இந்த எலும்பு இருக்குதுல்ல இந்த தைராய்டு இருக்கு எலும்பு இருக்குல்ல எலும்பு சரியமான நல்ல எலும்பாக இருக்கணும் அந்த நம்ம உடம்புல கால்சியம் செத்து கூடும் பொழுது அதை எல்லா செல்களும் கொண்டு போய் சேர்க்கும் மீதி இருக்கிறத கொண்டு போய் எலும்பில் போய் சேர்த்து வச்சுக்கும் நீ மறுபடியும் கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அந்த எலும்புலேருந்து மீண்டும் கொண்டு வந்து செல்களில் போடும் இந்த வேலையை வந்து தயாராக எடுக்கலான்ட்டு பண்ணும் இது எப்போ பண்ணோம்னா கால்சியம் முழுமையாக எல்லா இடத்துக்கும் போய் சேகரணும்னா கொழுப்பு வேணும் அதனால் தான் பாருங்கள் அவங்க பிரச்சனை கொழுப்பு கட்டின்னு சொல்கிறாங்க முடக்குவாதம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கொழுப்பு வேற கால்சியம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஸோ இது சரியாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் அது சரியாக இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்போ அதுதான் கொழுப்பு கட்டிக்கலாக மாறுவது அது அது வந்து என்னென்னா சத் அதாவது தேவையில்லாத கழிவான கொழுப்பு அப்போ இதெல்லாம் முழுமைப்படுத்தினோம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம கிளன்சிங் பண்ண வேண்டியிருக்கு அப்போ சரிமான சரி பண்ணணும் கடிப்பு அதெல்லாம் கூட வரும் ஆமாம் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கொழுப்பு தான் தேவையில்லாத கொழுப்பு கல்லீரல் படிஞ்சிடுச்சு பாருங்கள் மேலே கொண்டு போய் கல்லீரல் இருக்குல்ல கல்லீரல் வந்து மேலே கொழுப்பு படிஞ்சதுனால அது எலாசிட்டி இல்லாமல் இயங்காமல் கிடக்குது பாட்டுக்கு அதனால செரிமானம் இருக்காது மோஷன் போகாது தூக்கம் இருக்காது வயிறு உப்பிக்கும் கொஞ்சம் ரெண்டு இட்லையும் சாப்பிட்டா போனால் வயிறு ஆயிரும் நடக்க முடியாது புனிய முடியாது உட்கார முடியாது அவ்வளோ செல்விக்கல் இங்கே வழிகள் எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக இருக்குது அவங்களுக்கு இதை எளிமையாக சரி பண்ணிக்கலாம் அதுவும் இப்போ இவங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் எந்த பைசாவும் வாங்குறதில்ல உங்களுக்கு தெரியும் ஒரு முறை வாங்க வியாழக்கிழமை மணிக்கு நான் இருப்பேன் சென்னையில் வாங்க கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக உங்களது வியாதிகள் முழுமைப்படுத்தப்படும் அது மட்டும் முழுமையாக சரிவு செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது இல்லை ஜாதக ரீதியாக என்ன பாதிப்புகள் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவோம் நம்மளுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா அந்த உடல் பிரச்சனைக்கான இல்லை இல்லை அது அவங்க இப்போதைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா சாப்பாடு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் சாப்பாடு வந்து வேண்டாம் ஜீரக சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசி வந்து கஞ்சி வச்சு இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்டுக்கணும் பகலில் கூட பார்த்திங்க அப்படின்னா கம்பு சோளம் கேழ்வரகு இந்த மாதிரி வந்து கஞ்சி கூழ் சாப்பிட்ணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் ஏன் இந்த ஆடி மாதம் அப்படி கூழ் சாப்பிட்ணும் அப்படின்னா எப்படி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து அந்த ஒரு மாதம் விரதம் இருக்காங்க இல்லையா ரமணான மாதத்தில் அது போல் நமக்கு ஏற்பட்டதை வெளிப்படுத்தப்படுத்துறது இந்த கூழ் ஒரு மாதமும் கூழ் தான் சாப்பிடணும் தவிர சோறு சாப்பிடக்கூடாது இட்லிக்கு முன்னாடியாக இட்லிக்கு பின்னாடியாக தோசைக்கு பின்னாடி கேட்கக்கூடாது முழுக்க முழுக்க கூழ் ஆனால் நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டோம் தான் ஆடி மாதம் அப்படிங்குறது ஆடி மாதத்தை அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு மாதம் ஆடி மாதம் தான் அதிகமான பண்டிகைகள் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு சொல்கிற மாதிரி ஆடி பதினெட்டு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை நேற்று பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை ஆடி தபசு பௌர்ணமி எல்லாம் ஒன்றா வந்த நாள் நேற்று அருமையான ஒரு நாள் நேற்று ஆடி பௌர்ணமி நேற்று ஸோ இந்த ஆடி மாதம் தான் வந்து விதையே விதைப்பாங்க பட்டம் தேடி விதை அவ்வளோ சிறப்பான ஒரு மாதம் தேவர்களுக்குள்ளேயே ஒரு மாதம் இது இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்தாலுமே வந்து அது நன்மையாகத்தான் இருக்கும் இது சக்தியினுடைய மாதம் இது அம்மனுக்குரிய மாதம் அதனால தான் அம்மாவாசைங்கிறோம் அம்மன் வாசம் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் அம்மாவாசை அப்படிங்கிறோம் அதுக்கு தான் பேர் அமாவாசைன்னு பேர் அதுக்கு பேர் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு சிறப்பு தான் அப்போ அவங்க என்ன பண்ண இந்த கூழ் அதுக்காக தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிது இப்போ இந்த ஒரு மாதம் குடிக்கிற கூழ் அடுத்த பதினோரு மாதத்துக்கு வியாதி இல்லாமல் இருக்க சோக்கும் வெறும் கூழ் உடம்பு குளிர்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்புல தேவையில்லாத குப்பைகள் கழிவுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆடி மாதம் ஆனால் அது யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அதுதான் வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கு ஸோ அதனால் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு கம்பி சோளம் கூழ் ஏன்னா அதில் கால்சியம் மிக அதிகமாக இருக்குது அதிகமான கால்சியம் அதில் இருக்குது கொல்லு கஞ்சி சாப்பிட்லாம் ஜீரக சம்பா இதெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படி நினச்சாங்கன்னா தூய மல்லி அப்படின்னு அரிசி இருக்குது துய்ய மல்லி அந்த அரிசி வந்து பச்சரிசி அதிலே புளுங்க அரிசிலாம் விற்கிது அதுலேயும் பாலிஷ் பண்ணலாம் வைக்கிறாங்க அந்த தூய மல்லியில் பச்சரிசி கிடைக்கிறது அது கிடைச்சா வாங்கி சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் வாங்கம்மா நீங்கள் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நான் உங்களுக்காக நான் வந்து ஒரு பத்து கிலோ எடுத்து நான் தரேன் நான் உங்களுக்கு அதை வர வச்சு தான் கொடுக்கணும் அது நம்மளுடைய சொந்த இப்போ பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி பேஷண்ட்டு ஹார்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து அரிசி நானே கொடுத்துருவேன் வேறு வழியில் என்ன பண்ணுறது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது வெளியில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது இப்போ அமேசானில் கிடைக்கிது இரநூறுபா கிலோ இரநூறுபா கிலோ பட் அது எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில எனக்கு அதனால ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை நானே கொடுத்துறது அதனால் வந்து அரிசி மேற்கொண்டு இலவசமாக தரேன் நான் நீங்கள் வாங்க அதை அந்த அரிசியை பயன்படுத்தி நீங்கள் கஞ்சி வச்சு குடிக்கணும் இல்லை சாப்பிட்ணும் அதே போல் இரவு நேரம் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு சூரியன் மறைவத்துக்கு முன்னாடி வந்து அந்த கஞ்சி வச்சு குடிச்சிடணும் ஒரு ஆறரை மணி ஏழு மணி ஏழு மணி தாண்ட வேண்டாம் அதுக்குள்ளே அவங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அழகான சதைப்பற்று மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டு மாம்பழம் சதைப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய இனிப்பாக இருக்கணும் எவ்வளவுக்குள்ள இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு பழம் நல்லது அந்த பழம் வந்து ஒரு பழமோ ரெண்டு பழமோ அவங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கேப் விடணும் கேப் விட்டுட்டு நல்ல நாட்டு பால் பசும்பால் காய்ச்சி தேன் விட்டு ஒரிஜினல் தேன் விட்டு குடிச்சிட்டு படுக்கணும் இதுதான் முறை அப்போ ஆறு மணிக்கு கஞ்சி குடிச்சிடணும் ஒரு மணி நேரம் ஏழு மணி மாம்பழம் எட்டு மணிக்கு பால் படுத்துடணும் இதை பண்ணாங்கனாவே ஒரு வாரம் பத்து நாள்ல இந்த இருந்து முழுமையாக விடுதலை அடைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு சொன்னாங்களே இந்த கல்லீரல் பாதிப்புகள் கொழுப்புகள்லாம் கரையில் அப்படின்னு அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வாயில் விட்டு சாப்பிட்ணும் முழுங்கணும் நல்லா முழுங்கணும் நீங்கள் சாம்பார் எதாவது வச்சிங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் ஒரிஜினல் விளக்கெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுக்கணும் விளக்கெண்ணெய் அவங்க அவங்களுடைய சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் விட்டாலும் நல்லது தான் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கண்டிப்பாக அதாவது கஞ்சி சாப்பிட்ணும் இல்லை சா சாப்பாடு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உணவில் எப்போயுமே விளக்கெண்ணெய் சேர்க்கணும் இந்த முறையை பயன்படுத்திகிட்டு வந்தாங்கன்னாவே முழுமையாக பலன் கிடைக்கும் தேங்காய் பால் எல்லோரும் பேசியிருக்கேன் தேங்காய் பால் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்ப தேங்காய் பால் அவங்க சாப்பிட்லாம் வியாழக்கிழமை வாங்க இன்னும் பார்த்துட்டு வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன் நான் அடுத்த நேயர்களும் இருக்கிறாங்க ஐயா பேசிடலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா தஞ்சாவூர் என் பேர் கோமல் மேடம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்துல இருந்து பேசுறேன் ஐயா கிட்ட பேசுங்கம்மா வணக்கம் 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 சார் சொல்லுங்க

உங்கள் மூக்கிலிருந்து சளி வெளியே வரல உங்களுடைய அந்த அபான வாயு மூலிமா வெளியேறலை மோஷன் ஒன்றுக்கு சரியாக போகலை மென்சஸ் சரியாக ஆகலை இவ்வளோ விஷயம் இருக்குது அம்மா கேட்குதுங்களாம்மா ஆமாம் இதை இதை சரி பண்ணோம்னா எல்லாமே சரியாயிரும் நீங்கள் நினைக்கிறது போல் வயிறு தனியாக வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது ஆமாம் அதனால வந்து நீங்கள் ஒரு முறை திருச்சிக்கு வரும்போது முடிஞ்சா வந்து பாருங்க உங்களுக்கான சில குறிப்புகள் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க டிவி ஆஃப் இது போன் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க நான் சொல்கிறேன் நைட்டு வந்து தூங்கணும் முதல்ல நைட்டு உங்களுக்கு தூக்கமே இல்லை போல இருக்கு மேக்சிமம் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பெண்களுமே இரவு நேர தூக்கத்தை கெடுத்துக்கிறது தான் ஒட்டுமொத்தமான வியாதிகளுக்கு அடிப்படையாக இருக்குங்கம்மா அம்மா கேட்குதுங்களாம்மா ஆமாம் ஆமாம் சரி நிகழ்ச்சி பாருங்க நான் பதில் சொல்கிறேன் சரியா ஆமாம் நீங்கள் என்ஜ் சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிடுவீங்களா ஓகே நிகழ்ச்சி பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதே மாதிரி வழிகளுக்கு ஒரு அம்மாக்கிட்ட லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிடுங்க ஒரு வாரம் சாப்பிடுங்க அப்படின்னு இவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ற காரணத்தினால நீங்கள் ஒரு வாரத்திற்கு வெறும் நாண்வெஜ் மட்டும் தான் மட்டன் அப்படின்னா மட்டன் மட்டும் கோழி அப்படின்னா கோழி மட்டும் மீன் அப்படின்னா மீன் மட்டும் இப்போது நீங்கள் ஒரு வாரத்துக்கு மட்டனே சாப்பிடணுமானா அப்படி அவசியம் இல்லை ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மட்டன் மட்டுமே சாப்பிட்ணும் கூட இட்லி தோசை எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் மட்டன் பீஸு அடுத்த நாள் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி மட்டும் அடுத்த நாள் மீன் நீங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்க பட் டே ஃபுல்லாக வந்து காலையில் மட்டன் மதியம் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரே நாள் அதிலே முடிக்கணும் ஆமாம் ஒரே நாள் காலையிலேருந்து ஒன்றே தான் வெறும் இது நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடணும் வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட வேண்டாம் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இரவு நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி எலும்பிச்சம்பழம் எலும்பிச்சம்பழம் வந்து ஜூஸ் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அதில் கத்திரிக்காய் நல்லா மிக்ஸில் அடிச்சுட்டு வடிகட்டிட்டு அதில் எலும்பிச்சம்பழம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தேன் கலந்துக்கங்க அதை ஒரு ஜூஸ் கொடுத்துட்டு படுக்கணும் இந்த முறையை ஒரே ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வாரம் நாலரை மணிக்கு கால் பண்ணி இப்படி சொல்லணும் லைன் வந்து நம்மளுடைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் இங்கே இருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர்ஸ் அவங்க கரெக்டாக கேட்டுட்டு இந்த நமக்கு இந்த லைன் கொடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்போ தான் எப்படி ரிசல்ட்னு கேட்க முடியும் நிச்சயமாக அடுத்த வாரம் உங்களுடைய அழைப்புக்காக நாங்கள் காத்துட்டு இருப்போம் நிச்சயமாக ஐயா சொன்ன அந்த வழிமுறையை சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா அழுத்ததற்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு நேரம் பேசிடலாம் ஐயா வணக்கம் வணக்கம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி உங்கள் பெயர் சொல்லுங்கள் ஆ உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க நான் உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ ஆ ஹலோ உங்க பேர் சொல்லுங்கமா கற்பகவள்ளி கற்பகவல்லியுமா உங்க டிவி நல்லா வால்யூம் குறைச்சிடுங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்கமா எங்க இருந்து பேசுறீங்க கற்பகவள்ளி கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்கமா அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் हां சொல்லுங்க हां சொல்லுங்க வால் சத்தாலி ரொம்ப இருக்கு இணங்கமா

இல்லை அடுத்த வாரத்தில் வர நினைக்கிறேன் நான் மதுரை டேட்டு கீழே கேட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரில் வாங்க பட் என்னென்னா இப்போ நான் அவங்களுக்கான தீர்வுகள் நம்ம ஃபோனில் சொல்கிறோம் அது சரியாக இருக்காது ஏன்னா அவங்களுக்கு பிபி இருக்கா சக்கரை இருக்கா தைராய்டு இருக்கா முட்டுவொலி இருக்கா முடக்குவாதம் இருக்கா இல்லை வேற ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஹிஸ்ட்ரி நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமே தவிர இப்போ நம்ம ஃபோனில் கேட்குறாங்க அதுக்குண்டான தீர்வுகள் நம்ம வந்து பொதுவாக சொல்கிறோம் நாம் அது சரியாகவும் இருக்காது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் பட் இருந்தாலுமே நேரில் வந்தாங்க போது இன்னும் எளிமையாக இலகுவாக சீக்கிரமாக சரி பண்ண முடியும் ஆமாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மருத்துவமனையினுடைய சேவைகளை வந்து நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் விளக்கமாக வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வுகளை கொடுப்பதற்கான அந்த ஆப்ஷன்ஸுமே வந்து ரொம்ப தெளிவாகவும் வந்து இருக்கு அதனால அதை முழுக்க ஆராயும் பொழுது எப்பொழுது வேணாலும் அதை நம்ம எடுத்து பார்த்து ரிவ்யூ பண்ணிடலாம் இல்லைங்களா இல்லை அதாவது நான் திரும்ப சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் உடம்புக்கு சிறசை பிரதானம் அப்போ நம்ம ஒட்டுமொத்த உடம்புடைய அறிகுறி அழகு அது எல்லாமே முகத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த முகம் அப்படிங்கிறது கண் பார்வை சரியில்லை அப்படின்னா கண்ணுக்கு நாம் ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை காது கேட்கலன்னா காதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை பக்கவாதமாக மூளைக்கு அதெல்லாம் சரியாக இருக்காது அப்போ இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாரு இங்கே சரி பண்ணால் இங்கே சரியாயிரும் அதனால தான் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஒரு நேர் இருக்கேன் பேசிடுவோம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா எங்க இருந்து பேசறீங்கம்மா? केरला केरல உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா ஐயா கிட்ட பேசுங்க. அம்மா வணக்கம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நான் ஐயா நீங்க பேசுங்க. ஐயா கிட்ட பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சாரு குறையில்ல ரொம்ப வருஷமா ஓகே என்ன நிகழ்ச்சி பாருங்க ஐயா நிகழ்ச்சி பாருங்கள் அதாவது சக்கரை அப்படிங்கிறது வியாதி அப்படின்னு நம்ம இருக்கோம் நாம சக்கரை சாப்பிடக்கூடாது அதானே ஆமாம் இனி தொடக்கூடாது உப்பு சாப்பிடக்கூடாது வியாதி இப்போ திடீர்னு வந்து உங்களுக்கு உடம்பு இல்லாமல் போச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க என்ன ஏற்றுவாங்க உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க ட்ரிப்ஸில் என்ன இருக்குது குளுக்கோஸ் சர்க்கரை சாப்பிடாமுன்னு சொல்கிறீங்க அப்போ இன்னொன்று போடுவாங்க சோடியம் குலேட்டம் உப்பு புரியுதுங்களா அப்போ உப்பும் சர்க்கரையும் தேவை நமக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கிறோம் ஒரு எமர்ஜென்சின்னு போகும்போது நமக்கு வந்து ட்ரிப்பில் ஏற்றுறதே கொடுக்கறதே அதுதான் அதை நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் அப்போ சர்க்கரை அவசியமான அவசியம் உப்பு அவசியமான அவசியம் கொழுப்பு அவசியமான அவசியம் அப்போ அந்த சர்க்கரை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் சர்க்கரை நம்ம சாப்பிட்ற அந்த சர்க்கரை கிடையாது சர்க்கரை சத்து குளுக்கோஸ் அதை என்ன பண்ணுறாங்கன்னா பேர் சக்கரைன்னு வச்சதுனால நம்ம இது நம்ம சாப்பிட்ற சக்கரையை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே அதனால தான் எல்லாருமே வந்து டீ குடிக்கும்போது சர்க்கரை கம்மி பண்ணி போடுங்க அப்படின்வாங்க அதுக்கும் சர்க்கரை வியாதி சம்மந்தமே இல்லை இப்போ டீ வச்சிருக்காம டீ ஆரிப்போச்சுப்பார் இப்போ நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் டீ வரும் வரும்னு அதனால டீ ஆரிப்போச்சுன்னு நான் நினைக்கிறேன் சர்க்கரை சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புல செரிமான முழுமையாக ஆகாத போது வியாதியாக இருக்கிறது நான் இன்னும் வெளிப்படையாக பேசுகிறேன் நான் புதுக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய விஷயங்களை மறைக்கிறதே கிடையாது ஓப்பனாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா இது எளிமையாக மக்களிடத்தில் இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க எல்லாமே சொல்லுவாங்க கனையும் பாதிச்சு டயபெட்டிக்காக பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் யார் அதிகமாக உடலுறவில் ஈடுபடுகிறார்களோ தவறான வழியில் இருக்கிறார்களோ யார் அதிகமாக இந்த விதைப்பையை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கயப்பட்டிக்கிற்கும் நான் சொல்லுங்களுக்கு நீங்கள் என்ன பாருங்க நீங்கள் அதிகமாக நான் ஓப்பனாக தான் பேசுவேன் அதிகமாக யார் இந்த விஷயத்தில் சிறு வயதிலிருந்து இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் மீதி பத்து சதவீதம் தான் உணவு முறைகள் மற்ற பாதிப்புகளில் இருந்து விடுவது அப்போ என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாருங்கள் குழந்தை பிறப்பப்போ சக்கரை வியாதி வரும் பாருங்கள்

என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்து நாம் சரி பொழுது டயபெட்டிக் அப்படிங்கிறது முழுமையாக சரி செய்ய முடியும் இந்த உலகத்தில் குணப்படுத்த முடியாத வியாதி அப்படிங்கிற லிஸ்ட்டில் டயபெட்டிக்காக இருக்குது அப்படி இல்லை இறைவனது ஆசீர்வாதத்தில் முழுமையாக அனைத்துமே சாத்தியமாக இருக்கும் இறைவனையும் நம்பி இருக்கிறதுனால தான் மொழி தெரியலனாலும் நமக்கு தொடர்பு கொண்டு உங்ககிட்ட கேட்கணுன்ற அவங்களுடைய எண்ணம் அதாவது என்னுடைய நோக்கம் வந்து இந்த மருத்துவம் உலகங்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன் இல்லாதவங்க உதவி பண்ணுறோம் பட் அது உதவி பண்ணுறது கூட என்ன அப்படின்னா சில பரிசோதனை இல்லாமல் நெந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இல்லை அது அவசியம் ஆனால் வந்து எந்த அளவுக்கு அவங்க டயபெட்டிக் இருக்குது எப்படி குறைஞ்சதாக அதிகமானதா இன்சுலின் போடுறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக ரிப்போர்ட்ஸுங்கிறது மிக மிக அவசியம் அதை நான் மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் யாரெல்லாம் உங்கள் ஊரில் ஹெல்ப் ஒக்கர் நினைக்கிறீங்களோ உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இன்றைக்கு நிறைய நேரங்களுக்கான ஒரு தீர்வு கொடுத்தீங்க நன்றிங்க ஐயா இந்த அற்புதமான நல்லது உதாரணத்தை எனக்கும் உங்களுக்கு நன்றி நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நிச்சயமாக பிரான்சைசி ஏற்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்